ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வணக்கம் தமிழ்ச்சி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா முட்டைக்கோசு கொஞ்சம் எனக்கு தேவையான அளவு எடுத்துட்டேன் ரெண்டே ரெண்டு முட்டை ஒரு கேரட் பச்சை மிளகா அவ்வளோ டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முட்டைக்கோசு திருவி வச்சாச்சு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயமும் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு வாங்க ரெசிபி செய்ய போயிடலாம் இப்போ இந்த பக்கத்தில் கடாயில் எண்ணெய் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பெரிஞ்சீரகம் சோப்பு போட்டுக்கலாம் அடுத்தது கடுகு போட்டுக்கலாம் இப்போது கருவேப்பில நல்லா பொரிஞ்சு பின்ன அடுத்தது நம்ம நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஸ்லைஸாக பச்சை மிளகாய் காரம் இருக்கவே இருக்காது சுத்தமாக அதனால் இதை நான் இப்படி சேர்த்துருக்கேன் நல்லா அதுவும் நல்லா வதங்கின பின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ முட்டைக்கோஸ் துருவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம் துருவினா கேரட் நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டு வதக்க வேண்டியது தான் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி முட்டைக்கோஸ் கொஞ்சம் நல்லா வதங்கின பின்ன தண்ணி விட்டு நல்லா வரும் மூடி வச்சிடலாம் மூடி வைக்கையில் லைட்டாக ஓப்பன் பண்ணி வைங்க நல்லா ஃபுல்லாக மூடி வச்சிட்டிங்கன்னா காயோட நிறம் வந்து மாறி போயிடும் அதனால் நான் எப்பயுமே காய் ஃபுல்லாக மூட மாட்டேன் ஓப்பன் பண்ணி தான் வைப்பேன் இப்போ நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு வெரி வெரி ஈஸி நல்லா டிஃப்ரெண்ட்டான இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ் ரசம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கே ஏற்ற ஒரு சைடிஷ் இது இப்போ நம்ம வந்து காயெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக கடாயில் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம அதாலோட ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க காய் இப்போ நம்ம அதை கூட சேர்த்துறக்கூடாது முட்டை நல்லா பொறிஞ்சு வந்துடுட்டோம் அதுக்குள்ளே முட்டைக்கு நம்ம தேவையான மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா கலர் நல்லா கொடுக்கும் கொஞ்சம் லைட்டாக காரம் காரத்தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா அடித்து கலந்து கொடுங்க நம்ம காய்க்கு நல்லா உப்பு சேர்த்துட்டோம் அதனால் முட்டைக்கு தனியாக சேர்க்க வேண்டியதில்லை நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பொறிஞ்சு வந்துடுச்சுன்னு இப்போ நம்ம முட்டைக்கோசெல்லாம் கலந்துக்கலாம் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி அதை புதினா ரைஸோடு சாப்பிட போகிறேன் வெரைட்டி ரைஸ் தான் பண்ணியிருக்கேன் செம்மையான காம்பினேஷன் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க ஆல்ன்ற சிம்பிளையும் க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ